வாராகி அம்மன் அருள்வாக்கு ஃபோனில் அனைத்து கஷ்டங்கள் தீர, திருமணம், வேலை, தொழிலில் உள்ள தடைகள் விலக, வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு ஃபோனில் 8190077766. வணக்கம். குடும்பத்துக்குள்ளே நாம் தெய்வ வழிபாடுகள் எல்லாம் நடத்தி கொள்ளுகிறோம். ஆனா நமக்கு பிடித்த தெய்வங்கள், இப்போ திருப்பதி ஏழுமலையான் என்பவர் உலக தெய்வம், உலக ரட்சகன். அவர் ஜெயிக்க யாராலும் முடியாது. அந்த சராசரங்களையும் பிண்டத்தில் வைத்துக் கொண்டிருக்கும்படியான ஏழுமலையான், திருப்பதி ஏழுமலையான். அப்பேற்பட்ட ஏழுமலையான் படம் தனியாக பூஜை அறையில் இருக்கக்கூடாது, லட்சுமியோடு சேர்ந்து இருக்க வேண்டும், அலமேலு மங்கையோட சேர்ந்து இருக்க வேண்டும், அந்த சீதேவி பூதேவியோட சேர்ந்து இருக்க வேண்டும். தனியாக இருந்தால் நம்ம குடும்பத்திற்கு ஆகாது. எல்லாம் தெய்வபக்தி, பகவான தெய்வபக்தி, உலகமே உலக ரட்சகன். நான் அவரை குறை சொல்ல வரல. தனியாக இருக்கக்கூடாது குடும்பத்திலே, அது ஆகாது. அதே போல ஆஞ்சநேயர், ஆஞ்சநேயரை நாம் வழிபடலாம். அவருக்கு நிகர் ஒரு தெய்வம் இல்லை. ஏன்னா ராமனையே ஒரு மார்பல பக்தியா வச்சிருந்தவர், மலையே கையில தூக்கின்னு வந்தவர். அவரை விட ஒரு தெய்வம் இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். ஆனா இருந்தாலும் ஆஞ்சநேயர் பூஜை அறையிலே இல்லாமல் பார்த்து கொள்ளுவது நல்லது. அதே போல இன்னைக்கு ஐயப்பன் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிற சிறப்பு தெய்வம் சொல்றாங்க, குழந்தை தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க. ஐயப்பன் படமும் முடிந்த வரையிலும் பூஜை அறையிலே இருப்பது தவிர்க்க வேண்டும். காரணம் என்னன்னா, ஏழு மலை, அந்த மலையில தான் இருக்கிறாரு. அவரை நம்ம வீட்டுல கொண்டு வந்து தனியா வச்சுங்கிறது தப்பு. ஆஞ்சநேயர் சிரஞ்சீவி திருமணமே ஆகாதவர், குடும்பத்தை கடை ஏதோ ஒரு கதையில சொல்றான் திருமணம் ஆயிட்டது அனுமா இருக்குன்னு, இல்ல சிரஞ்சீவி அவர் நம்ம தனியா வைத்து வழிபட்டால் அது குடும்பத்திற்கு, ஒரு சில குடும்பத்திற்கு ஆகாது. அதே போல ஐயப்ப சாமி நாடே வேண்டாம், எனக்கு குடும்பமே வேண்டாம் அப்படின்னு காட்டுக்கு போயிட்டார். காடாண்டவன் காடுத்தான் ஆள வேண்டும், நாடாண்டவன் நாடு ஆள வேண்டும், மகாபாரத்துல ஒரு கதையா சொல்லியிருக்கிறாங்க. அதனால காட்டுக்குற போன தெய்வத்தை வீட்டுக்கு கொண்டு வர்றது அது தவறான வழியாகத்தான் என்ன பிடித்தவர்களும் தெரிகிறது. அதனால் அப்படி பூஜை அறையிலே வைத்தால் அது நமக்கு நன்மை தராது என்பதையும் நான் தெளிவாக உங்களுக்கு கூறிக்கொண்டு, தெய்வ வழிபாடு இருக்க வேண்டியதுதான். ஐயப்பன் கோயிலுக்கு போவோம், சாமி வழிபட்டுட்டு வந்துடலாம். இது இல்லாம காளி சிலை சிலையாக உள்ள வச்சிருக்க கூடாது. அங்காள பரமேஸ்வரி சிலை உள்ள வச்சிருக்க கூடாது. ஏன்னா இது கதைகள்ல சொல்றாங்க, நான் சொல்லல, இது கதைகள்ல சொல்றாங்க. உங்களுக்கு நான் தெரியலன்னா சொல்லி இருக்கிறேன். அங்காள பரமேஸ்வரி மயானத்திலே, மலையனூர் என்பது சுடுகாடு, நாலு பக்கமும் சுடுகாடு, அதனால நடுவிலே அந்த அம்மா இருக்கிறார். சுடுகாட்டிலே இருக்கிற அந்த கோப குறியோட இருக்கக்கூடிய அந்த அங்காள பரமேஸ்வரியை நாம் பூஜை அறையிலே வைத்து வணங்கக்கூடாது. தோப்போ துறவோ மற்ற இடங்களிலோ நாம் அங்காள பரமேஸ்வரியை நாம் வணங்கலாம். காளி உலகம் பிறப்பதற்கு முன்னாடியே காளியானவள் ஆங்கோரமாக ஒரு சுட்டு சொட்டு துணி இல்லாமல் கூட பிறந்ததாக கதை எழுதப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட காளியை சிலையாக நாம் வைக்கக்கூடாது பூஜை அறையிலே. இதையெல்லாம் கொஞ்சம் தவிர்த்தோமானால் சாந்தமான தெய்வங்கள், விநாயகர் இருக்கிறாரு, முருகர் இருக்கிறார், விநாயகரை கூட பூஜை அறையில தனியா வைக்கக்கூடாது. முருகர் இருக்கிறாரு, காஞ்சி காமாட்சி இருக்கிறாங்க, மீனாட்சி இருக்கிறாங்க, விசாலாட்சி இருக்கிறாங்க, கன்னியாகுமரி எத்தனையோ தெய்வங்கள் இருக்கிறது. இது போல சாந்தமான தெய்வங்களை நம் பூஜை அறையிலே வைத்து வணங்குவது மிகவும் நன்று. ஆனால் மேலே குறிப்பிட்ட தெய்வங்களை அவரவர்கள் மனசு அபிப்பிராயப்படி நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் தனித்தனியாக வைத்து வணங்குவது தவறான. ஒரு லட்சுமி படம் இருக்கிறதா, பக்கத்தில் ஐயப்பன் படம் வைத்துக் கொள்ளலாம். ஒரு லட்சுமி படம் இருக்கிறதா, பக்கத்தில் பெருமாள் படத்தை வைத்துக் கொள்ளலாம். ஒரு ராமர் சீதை படம் இருக்கிறதா, ஆஞ்சநேயரை வைத்துக் கொள்ளலாம். தனித்தனியாக வைத்து வணங்குவது அது தவறு. ஏன்னா இது அத்தனையும் தெய்வ அம்சம் இருந்தாலும் குணாதிசயங்கள் வேறு. குணாதிசயங்கள் காளி வேறு வச்சுக்கிறாங்களோ, அதனுடைய வேலையை அது காட்டி கொடுக்கும். ஆங்காளி அதனுடைய வேலையை அது காட்டி கொடுக்கும். அதனால இது போல சிலைகளை நாம் பூஜை அறைகளை வைப்பது தவறு. இந்த நிலையை
மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் இஷ்டப்படி நான் சொல்ற கருத்தை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்வதும் தங்களுடைய நிலை. ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.